விரைவு செய்திகள். சென்னையில் தமிழ்நாடு பவர் லிப்டிங் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற பெஞ்ச் பிரஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனை தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ள அவர், 2022-2023 ஆண்டுக்கான 2 நாட்கள் நடைபெறும் பெஞ்ச் பிரஸ் சாம்பியன் போட்டியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு தாம் பரிசு வழங்கி வாழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் MBBS, BDS ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். 2022-2023 கல்வியாண்டில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பித்தனர். சிறப்பு பிரிவில் 7.5% இடஒதுக்கீடு பெறவிருக்கும் மாணவர்களுக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு ஆன்லைன் மூலமும் கலந்தாய்வு நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு சுமார் 5050 MBBS இடங்களும் 200 BDS இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் காதி பொருட்கள் அனைத்திற்கும் தள்ளுபடி சலுகையை அறிவித்துள்ளது. கதர் ஆடை உள்ளிட்ட அனைத்து காதி பொருட்களுக்கும் 20%, கிராம தொழில்களின் கீழ் வரும் பொருட்கள் அனைத்திற்கும் 10% சில்லறை விற்பனை அங்காடிகளில் வழங்கப்படும் என்று ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை தசரா பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் மலர் சந்தையில் செண்டு மல்லி பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் செண்டு மல்லி, முல்லை, சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு பறிக்கப்படும் பூக்கள் ஒரே நேரத்தில் அதிக அளவில் சந்தையில் குவிந்ததால் விலை குறைவாக விற்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் அருகில் உள்ள மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மத்திய புலனாய்வு அமைப்பான CBI ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்கு தொடங்கியுள்ளது. இன்டர்போல் பொது சபை கூட்டம் தில்லியில் வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் இணைய வழி குற்றம், நிதி சார்ந்த குற்றங்கள், இணையத்தில் சர்ச்சைக்குரிய காணொலிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தை ஒட்டி CBI ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் முதல் முறையாக பதிவு செய்துள்ளது. வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் தாயார் திருவடி சேவை நேற்று நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் 7ஆம் நாளன்று இந்த சேவை இடம்பெறும். ஸ்ரீரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்திலிருந்து வெண்பட்டு உடுத்தி, கிளி மாலை, ஏலக்காய் ஜடை மாலையுடன் தங்க பல்லக்கில் கண்ணாடி அறை சென்று அறையர்கள் சேவைக்கு பின்னர் கொலு மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் படோகி என்ற இடத்தில் துர்கா பூஜை பந்தலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். திடீரென நேற்று இரவு பந்தலில் தீ பற்றியதாகவும் இந்த தீ வேகமாக பரவியதில் 50க்கும் மேற்பட்டோர் தீ காயமடைந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினாா்.